கிழவங்க ஐஸ்வர்ய அடிக்காசு எல்லாம் எடுத்துதான் என்ன நடக்குதுன்னு சொன்னா, மீனா வந்து கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல வந்து ஸ்ருதி என்ன பண்றாங்கன்னு சொன்னா, கிச்சன்ல வந்து மீனாவோட பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, எப்படி மீனா இந்த மாதிரி வந்து களைப்பு இல்லாம சமைச்சிட்டு இருக்கிறீங்கன்ற மாதிரி கேட்கும்போது, அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, தனி ஒருத்தருக்கு சமைக்கும் போது வந்து களையா இருக்கும், எல்லாருக்குமே சேர்த்து சமைக்கும் போது களையே தெரியாது ஸ்ருதி என்ற மாதிரி சொல்லும்போது, எனக்கெல்லாம் கொஞ்ச நேரம் சமைச்சாலே வந்து 10 நிமிஷம் நான் வந்து ரெஸ்ட் எடுப்பேன்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது வந்து ரோகிணி அங்க வராங்க. வந்து என்ன கேக்குறாங்கன்னு சொன்னா, மீனா எப்படி இவ்வளவு பணம் வந்து குடுக்கறேன்ன்ற மாதிரி சொன்னீங்க மாமாக்குன்ற மாதிரி கேக்குறாங்க. இதுக்குங்க அந்த மாதிரி கேக்குறீங்க, நானுமே சம்பாதிக்கிறேன் தானே, அதனால அவங்க பணம் கேட்கும் போது நான் வந்து அந்த இடத்துல அமைதியா நிக்கிறது சரியில்லை தானே, அதனாலதான் அந்த மாதிரி சொன்னன்ற மாதிரி வந்து சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் பூ கட்டுறதாலும் உங்களுக்கு அந்த அளவு பணம் வருமா, முத்துக்கு டிரைவர் வேலை பாக்குறதால அந்த அளவு பணம் வருமா, உங்களால இயலுமா அந்த மாதிரி பணம் கொடுக்கறதுக்கு, மாசம் மாசம் கொடுக்கறதுக்கு இயலுமான்ற மாதிரி கேட்கும்போது, ஆமா முடியும், நாங்களும் சம்பாதிக்கிறோம் தானே, நாங்கள் உங்களாலையும் கொடுக்க முடியும்ன்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க வந்து பிராக்டிக்கலா யோசிக்க மாட்டீங்களா மீனா, ஒவ்வொரு நாளுமே முத்துக்கு வந்து சவாரி வருமா, எப்படி வந்து ஒரு மாசத்துல வந்து 10,000 கொடுக்க முடியும் முத்துவாரு என்று சொல்லும் போது வந்து, நீங்க உங்களோட ஹஸ்பண்டும் வந்து ஒவ்வொரு நாளும் பொருட்கள் வியாபாரம் பண்றாரா, இல்லையே எல்லா நாளுமே வந்து வியாபாரம் நடக்கும் வண்டி இல்லையே, அப்படி இருக்கும்போது நீங்க கொடுக்குறேன்னு தானே சொல்லியிருந்தீங்க 8,000, அதே மாதிரி அவரும் 10,000 கொடுக்குறேன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு சொல்லும் போது, இல்ல அவருடைய பிசினஸ் வேற, முத்துவோட வேலை வேற, அவர் வந்து 1,000 வந்து உழைக்கக்கூடியவர், இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து லட்சக்கணக்கில் வந்து உழைக்கக்கூடியவர், அதனால அவர் அந்த மாதிரி சொன்னார், ஆனா வந்து முத்துக்கு அந்த மாதிரி இல்லையே, தொடர்ச்சியா இந்த மாதிரி பணம் கொடுக்க முடியாது என்ற மாதிரி சொல்லும் போது, ஏன் முடியாதுன்னு சொல்றீங்க, எங்களால முடியும், எங்களால உழைக்க முடியும் என்ற நம்பிக்கையில தான் நாங்க அந்த மாதிரி சொல்லி சொன்னாங்களே, நாங்கள் களவெடுத்துட்டு வரோம்னு நீங்க நினைக்கிறீங்களா, நாங்கள் பணம் வந்து சம்பாதிச்சு தான் கொடுக்க போறோம் என்று சொல்லியிருந்தோம்ன்ற மாதிரி வந்து மீனா சொல்றாங்க. உங்களோட ஹஸ்பண்ட் வந்து இவ்வளவு நாளும் வந்து வேலை இல்லாம இருந்தார், இப்ப கூட 1 மாசம் கூட இனிமே அவர் வந்து சம்பளம் வீட்டுக்கு கொடுக்கல, அப்படி இருக்கும் போதே நீங்க இந்த மாதிரி பேசுறீங்க, ஆனா வந்து முத்து இவ்வளவு நாளா வந்து சம்பளம் வந்து வீட்டுக்கு கொடுத்துட்டு இருக்கிறன்ற மாதிரி வந்து, தன்னுடைய ஹஸ்பண்ட் சம்பளம் வீட்டுக்கு கொடுத்துட்டு இருக்கிறன்ற மாதிரி வந்து மீனா வந்து சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது வந்து ஸ்ருதி சொல்றாங்க, இதுக்கு இந்த டாபிக் வந்து இவ்வளவு வந்து பேசிட்டு இருக்கிறீங்க, இந்த அளவுக்கு வந்து இந்த டாபிக்கை வந்து பேசிட்டு இருக்கிறீங்க, அவங்க பணம் கொடுத்தா என்ன ரோகிணி, உங்களுக்கு அது பிடிக்கலையான்ற மாதிரி சொல்லும் போது, இல்ல இல்ல இவங்களால அது முடியுமான்றதான் நான் கேட்டு இருந்தேன்ற மாதிரி சொல்லும் போது, மீனா சொல்றாங்க, எங்களால முடியுமண்டபடியத்தானே நாங்க கொடுக்குறோம்ன்ற சொல்லியிருந்தோம், நீங்க எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்கன்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்து ஸ்ருதி என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இந்த விஷயத்தை இன்னுமே வந்து கூட வந்து கதைக்க வேண்டாம்ன்ட்டு அவங்க வந்து அந்த இடத்துல இருந்து ரோகிணியை வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து மீனா கிச்சன்ல நின்று ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது, முத்துவுமே மொட்டை மாடியில வந்து மனோஜோட வந்து பிரச்சனை பட்டுட்டு கீழே இறங்கி வராங்க. வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, மீனாக்கு, மீனா எனக்கு ஒரு கோபி தான், எனக்கு நான் தலையெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்குது, நான் மட்டும் அவனுக்கு அண்ணன் ஆயிருக்கணும், அவனோட பல்ல எல்லாம் கொட்டி இருப்பேன்ன்ற மாதிரி வந்து அவங்க சொல்றாங்க. என்ன சொல்றீங்கன்னு சொல்லும் போது, நான் ஏதாவது ஒன்று கதைச்சு அவன் ஏதாவது ஒன்று கதைச்சிட்டே இருக்கிறான்ற மாதிரி வந்து மனோஜ் வந்து சொல்றாங்க. ஆமா நானுமே இங்க யாரோடையுமே கதைக்காம இருக்கிறது நல்லதுன்ற மாதிரி வந்து சொல்றாங்க மீனா. ஏன் உனக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லும் போது, அவங்க வந்து ரோகிணி சொன்ன விஷயத்த வந்து முத்துக்கு சொல்லி இருக்கிறாங்க போல இருக்கு. அப்ப முத்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ரெண்டு பேருமே வந்து ஒரே மாதிரியான ஆக்கள் தான் விட்டுடுன்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு சொன்னா, அண்ணாமலை வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அந்த பணம் விஷயமா வந்து பேசிட்டு இருக்கும் போது வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, அவங்க சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு இன்ஜினியரை கூப்பிட்டு வந்து இந்த விஷயத்த வந்து காட்டுறாங்க, ரூம் கட்டணும் இல்லையா, அந்த அதுக்காக தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு இன்ஜினியரை வேற சொல்லி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம வந்து வீட்டுல இருக்கிறவங்க யாருக்குமே வந்து இவங்க வந்து ரூம் கட்டுறதுக்காக தான் இந்த பணம் வந்து கேட்கறாங்கன்றது வந்து யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு சொன்னா, மீனா ரோகிணி சுருதி ரவி எல்லாமே இருக்கும் போது வந்து இந்த வீடு கட்டுறது சம்பந்தமான ரூம் கட்டுறது சம்பந்தமான டாபிக் வந்து கதைக்கிறாங்க. கதைக்கும் போது வந்து, எதுக்குங்க நீங்க வந்து பணம் சேர்த்தீங்கன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. கேட்கும்போது, இல்லை அது நாங்கள் வரும்போது சந்திப்பம் வரும்போது சொல்றேன்ற மாதிரி வந்து அண்ணாமலை சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா வந்து அவருடைய ஃப்ரெண்ட் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஒரு இன்ஜினியரிங் கூட்டிட்டு வராங்க அண்ணாமலை வீட்டுக்கு. வந்தோடனே வந்து அவங்க மொட்டை மாடிக்கு வந்து அவங்கள கூட்டிட்டு போய் காட்டுறாங்க, அளவெல்லாம் எடுக்கிறாங்க, எந்த அளவு ரூம் வந்து கட்டோன்மன்ற மாதிரி வந்து அளவெல்லாம் எடுக்கிறாங்க. இதை பார்த்த விஜயாக்கு வந்து, இவங்க எதுக்கு வந்திருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாதானே, அவங்க என்ன சொல்ற செய்யறாங்கன்னு சொன்னா,
ரவி மேனேஜர் எல்லாரையும் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு எதுக்கு உங்க அப்பா வந்து இன்ஜினியர் எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க, அது மொட்டை மாடியில போய் இன்னும் பாக்குறாங்க, எதுக்கு கூட்டிட்டு வந்தாங்கன்னு தெரியல, வா போய் மொட்டை மாடியில பாக்கலாம்ன்ற மாதிரி வந்து போறாங்க. அப்படி பார்க்க போகும்போது அவங்க அளவெடுத்துட்டு இருக்கும்போது வந்து மீனாவை முத்துக்கு சொல்றாங்க, மாமா வந்து இன்ஜினியரை கூட்டிட்டு வந்திருந்தாரு, அவங்க வந்து மொட்டை மாடியில போய் ஏதோ பாக்குறாங்க, இன்னென்று பாக்கலாமாங்கன்ற மாதிரி வந்து கூட்டிட்டு போறாங்க. போய் பார்க்கும்போது வந்து அவங்க அளவெடுக்கிறத பார்த்தோன்னே தெரிஞ்சிட்டு முத்துக்கு வந்து தெரிஞ்சிட்டு இவங்க ரூம் கட்ட போறாங்கன்னு சொல்லி, என்னப்பா ரூம் கட்ட போறீங்களான்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாப்பா அதுக்காக தான் அவங்களை கூட்டிட்டு வந்திருக்கிறன்ற மாதிரி வந்து சொல்லும்போது வந்து, இதுக்கப்பா இவ்வளவு தேவையில்லையப்பா, நாங்க தான் வெளியில தூங்குறோம்ட்டு சொல்லியிருக்கிறோம் இல்லையான்ற மாதிரி சொல்லும்போது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ரூம் கட்டிடலாம்ன்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சொல்லும்போது சுருதி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஆமா கொஞ்ச நாளாவே வந்து இந்த ரூமுக்காக பிரச்சனை போய் கொண்டிருந்தது, இனி அந்த பிரச்சனையும் இருக்காதுன்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அவங்க அளவெல்லாம் எடுத்துட்டு எவ்வளவு வந்து பணம் தேவைப்படும்னு கேட்கும்போது, எப்படியும் ஒரு 5 லட்சம் பணம் தேவைப்படும், கொஞ்சம் கூட குறைய பார்த்து செய்து கொள்ளலாம்ன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்து சரி நான் வந்து பணம் வந்து சேர்த்த அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து சொல்றேன், வந்து கட்ட சொல்லி எனக்கு கொஞ்சம் டைம் தேவைன்ற மாதிரி வந்து அண்ணாமலை சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா எல்லாருமே ஹாலில் வந்திருந்து கதைக்கிறாங்க, அவங்க போயிடுறாங்க, இன்ஜினியரும் அவட்ட ஃப்ரெண்டுமே போயிடுறாங்க. அதுக்கப்புறமா இவங்க எல்லாரும் ஹாலில் வந்து கதைக்கும் போது விஜயா கேட்குறாங்க, எதுக்குங்க ரூம் கட்டணும் இப்போ இருக்கிறீங்க, அவங்க வந்து 5 லட்சம் இல்லையா கேட்குறாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொல்லிட்டு சொல்கிறாங்க, 5 லட்சம் பணம் செலவழிச்சு யாருக்கு ரூம் கட்ட போறீங்க, இந்த முத்துக்கு மீனாக்கும் தானே ரூம் இல்லை, அவங்க வந்து அவங்களுக்கு வேணுமென்ற ஒரு குடிசையை போட்டு கொடுங்க, அவங்க அதுல இருக்கட்டுக்குமன்ற மாதிரி சொல்லும்போது, குடிசையை கட்டினாலும் வந்து நானும் நீயும் தான் அதுல போய் இருப்பமே இருக்கணுமே ஒழிய அவங்கள அந்த குடிசைக்குள்ள அனுப்ப மாட்டேன்ற மாதிரி வந்து அண்ணாமலை சொல்றாங்க. அதுக்கு வந்து மீனா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அதை நான் வந்து குடிசையில இருந்தாலும் சந்தோஷமா தான் இருப்பேன், எனக்கு வந்து இந்த மாதிரி பெரிய ரூம் கட்டி எல்லாம் இருக்கணும்ன்ற ஆசை இல்லைன்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அவங்க என்ன அரண்மனையில இருந்து வந்தாங்க, அவங்களுக்கு இதுக்கு ரூம் அண்ட மாதிரி வந்து விஜயா வந்து கேக்குறாங்க. கேட்கும்போது வந்து சுருதி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அரண்மனையில இருந்துட்டு வந்தா அல்லது பெரிய வீட்டுல இருந்துட்டு வந்தா தான் ரூம் தேவையா, அவங்களுமே மனுஷர் தானே, அவங்களுக்குமே ரூம் தேவை தானே, அவங்களுமே எத்தனை நாளைக்கு வந்து போல தூங்குறதுன்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இதே விஷயத்தை தான் அண்ணாமலையும் சொல்றாங்க, இதுக்கு இந்த மாதிரி அவங்கள சொல்றேன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்து மீனா சொல்றாங்க, இல்ல மாமா எங்களுக்கு ரூம் தேவையே இல்லை, நாங்க வந்து ஹோர்லேயே படுத்துக்கொள்வோம்ன்ற மாதிரி வந்து சொல்றாங்க. முத்துவுமே இந்த விஷயத்தை தான் சொல்றாங்க. அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு சொன்னா, விஜயா வந்து கொஞ்சம் கூடவே வந்து ஏசிடுறாங்க. என்னென்னு சொன்னா அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க என்னென்னு சொன்னா, நீங்க வந்து இந்த எனக்கு இந்த பணம் தேவையா இருக்குதுன்னு சொல்லும்போது வந்து 5 லட்சம் பணம் தேவையா இருக்குன்னு சொல்லும்போது இவங்க எல்லாருமே சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னா, 5 லட்சம் பணம் வந்து நாங்க எல்லாரும் தர பணத்தை வந்து அந்த 5 லட்சம் வராதே காணாது தானே, அந்த 5 லட்சம் சேர்க்கறது என்று சொன்னாலே வந்து ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஆகும் தானேன்ற மாதிரி வந்து சுருதி சொல்றாங்க. ஆமா அது எனக்குமே தெரியும், அதனால தான் ஒரு லோன் போட்டு இந்த அந்த லோன் காசை கட்டுறதுக்காக நீங்க தர பணத்தை கொடுத்துடலான்ற மாதிரி நினைச்சிருந்தேன்ற மாதிரி சொல்லும் போது வந்து விஜயா கேக்குறாங்க, எப்படி லோன் போடுவீங்க, நீங்க தான் வேலையில இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் பணம் வரும், நீங்க தான் வேலையில இல்லையே ரிட்டையர் பண்ணிட்டீங்களேன்ற மாதிரி சொல்லும்போது முத்து கேக்குறாங்க, ரிட்டையர் பண்ணி நான் என்ன அவங்களுக்கு பெருமதி இல்லாம போயிட்டுதா, அவங்களுமே ஒரு பெருமதியான ஆள் தானேன்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஆமா அவங்க வந்து இந்த ட்ரெயினோட தெரியாம ஓடித்தான் இந்த மீனாண்ட அப்பாவை வந்து இடிச்சதாலதான் இப்ப இவ கொண்டு வந்து இந்த வீட்டுல வச்சிருக்கிறாங்க, அந்த மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லும் போது வந்து அண்ணாமலைக்கு வந்து கோபம் வந்துடுது. எதுக்கு இந்த விஷயத்த வந்து கதைக்கிற, எத்தனை தடவை இந்த மாதிரி வந்து கதைப்பேன்ற மாதிரி கேட்கிறாங்க. கேட்கும்போது வந்து மீனா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, எதுக்கத்தை எதுக்கெடுத்தாலுமே எங்களோட குடும்பத்தை அவமானப்படுத்துற மாதிரி கதைக்கிறீங்கன்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அவங்க என்ன பண்ணினாங்க இதுக்கு நீங்க அவமானப்படுத்துற மாதிரி கதைக்கிறீங்கன்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா அண்ணாமலை என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நான் வந்து லோன் வந்து எடுக்கலாம் என்று நினைச்சது உண்மைதான், ஆனா வந்து அதுக்கு தான் விழுதி இருக்கலன்ற மாதிரி வந்து சொல்லும் போது விஜயா சொல்றாங்க, அதுதான் ஏற்கனவே வந்து அடமானம் வச்சுட்டீங்க இல்லையா, அது அப்படி வந்து அதை வச்சு லோன் எடுக்கிறதுன்ற மாதிரி கேட்கும்போது, அதுதான் இன்னுமே அதை வச்சு இன்னுமே கொஞ்சம் லோன் தாங்குன்ற மாதிரி கேட்க போறன்ற மாதிரி அண்ணாமலை சொல்றாங்க. சொல்லும் போது விஜயா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஆமா இந்த வீட்டை வந்து திரும்ப மீளவே முடியாத நிலைக்கு கொண்டு போய் விட போறீங்களா, கடல்ல மூழ்க போறீங்களான்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சொல்லும்போது வந்து எதுக்கு அவங்க வந்து கடல்ல மூழ்க போறாங்க, அந்த மாதிரி எல்லாம் மூழ்க மாட்டாங்கன்ற மாதிரி வந்து முத்து வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்து விஜயா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, என்னதான் நீங்க சொன்னாலுமே நான் இந்த வீட்டு பத்திரத்தை வச்சு நீங்க 5 லட்சம் மேலதிகமா லோன் எடுக்கிறதுக்கு நான் விட மாட்டேன், இது வந்து என்னுடைய அப்பா தந்த வீடு, அந்த வீட்டை வச்சு நான் வந்து லோன் எடுக்கிறதுக்கு விட மாட்டேன், நான் வந்து இந்த வீட்டை திரும்பி வீழாத அளவுக்கு வந்து நீங்க பண்ணிடுவீங்க, நான் வந்து அதை பண்றதுக்கு விட மாட்டேன்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வந்து அப்படித்தான் நீங்க மொட்டை மாடியில
குடிசை போட்டா கூட அந்த குடிசையிலையுமே நான் வந்து இருக்க போறது இல்லை. ஏன்னென்று சொன்னா இந்த வீடு என்னுடைய அப்பா கட்டி தந்த வீடு, அந்த வீட்டுல நான் இருக்காம நான் இதுக்கு வந்து குடிசையில இருக்க போறேன்ற மாதிரி வந்து அவங்க சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து அண்ணாமலை என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, சரி நீ வீட்டு பத்திரத்தை தரவே வேண்டாம், நான் அதை வச்சு அடமானம் வச்சு பணமெல்லாம் அடுக்கலன்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அந்த டைம்ல வந்து முத்துக்கு கவலை ஆயிட்டது. என்னன்னு சொன்னா, இவங்க ரூம் அப்படியாவது கட்டணும் பண்ணி நினைக்கிறாங்க தங்களுக்கு, ஆனா வந்து அவங்களுக்கு பணமுமே இல்லை, அதே நேரம் வீட்டு பத்திரத்தையும் அவங்க தரமாட்டேன்னு நிக்கிறாங்க. அதாவது வந்து வீட்டு பத்திரம் ஆல்ரெடி வந்து அடமானம் வச்சு தான் இருக்கு, அதை இன்னுமே கொஞ்சம் கூட பணம் எடுக்கணும்னு சொன்னா அதுக்கு அவங்க வந்து விஜயா வந்து விட மாட்டேன்னு சொல்றாங்கன்னு சொல்லி முத்துக்கு கவலையா இருக்கும்போது முத்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அண்ணாமலையே ஆறுதல் படுத்துறது வந்து அதெல்லாம் தேவையில்லையப்பா, நீங்க எல்லாம் கவலைப்படாதீங்க, 5 லட்சம் பணம் இல்லையென்று கவலைப்படாதீங்க, ரூம் இல்லையென்று கவலைப்படாதீங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லையப்பா என்று சொல்லும் போது வந்து அண்ணாமலைக்குமே தெரியுது, அவருக்கு வந்து தனக்கு ஆறுதல் சொல்றதுக்காகத்தான் சொல்றார் ஒழிய அவருக்குமே மனதில் வந்து வேதனை இருக்குன்றது வந்து அண்ணாமலைக்கு தெரியுது. அண்ணாமலை என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நீதான் வந்து வேலைக்கு போகணும் என்று சொன்ன இல்லையா அன்னைக்குன்ற மாதிரி வந்து சொல்றாங்க. முத்துக்கு மட்டுமில்லை எல்லாருக்குமே தான் சொல்றாங்க, எல்லாருமே போயிருங்கன்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்து விஜயா என்ன சொல்றாங்கன்னு, நீங்க வந்து தேவையில்லாம லோன் எடுத்து கடன்ல மூழ்க வேண்டாம்ன்ற மாதிரி வந்து சொல்றாங்க. நான் வந்து என்ன எந்த விதப்பட்டுமாவது அந்த ரூமை வந்து கட்டியேதான் தீருவேன்ற மாதிரி வந்து அண்ணாமலை சொல்றாங்க. நீ வீட்டு பத்திரத்தை தராட்டிக்கு வந்து எனக்கு பரவாயில்லை, நான் வேற ஏதாவது ஒரு விதத்துல வந்து முயற்சி செய்து நான் அந்த ரூமை வந்து கட்டிடுவேன்ற மாதிரி வந்து விஜயாவுக்கு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்து ரூமுக்கு போன அப்புறம் வந்து சுருதி வந்து ரவிக்கு பார்த்து என்ன கேட்குறாங்கன்னு சொன்னா, இதுக்கு வந்து உங்களுடைய அம்மா வந்து மீனா வந்து இந்த மாதிரி வீசுறாங்க, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அவங்க இதுக்கு இந்த மாதிரி வந்து நடக்கிறாங்கன்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்கும்போது ரவி என்ன சொல்றாருன்னு சொன்னா, அவங்களுக்கு தான் மீனானியும் பிடிக்காது இல்லையா, அதுக்காக தான் இந்த மாதிரி வீசுறாங்கன்னு சொல்லும்போது, அதுக்கு பிடிக்காததுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்களான்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு இந்த அளவு தூரத்துக்கு வந்து இந்த டாபிக் போகுதுன்னு சொல்லும் போது, இந்த அளவுக்கு பிரச்சனை படுறாங்கன்னு சொல்லும் போது வந்து அவங்க ரவி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, காசு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா, அதனால இந்த மாதிரி தான் பேசுவாங்கன்ற மாதிரி சொல்லும் போது சுருதி சொல்றாங்கன்னு சொன்னா, லைஃபை வந்து ஜோலியா வாழ தெரியாத இதுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை பட்டு கொண்டே இருக்கிறாங்க இப்ப பார்த்தாலும் சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ரவி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, எல்லா விஷயத்தையும் சுருதி ஜோலியா எடுத்துக்கொள்ள முடியாது தானே லைஃப்ல என்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொன்னா, மீனாவோட நடந்து கொள்ற மாதிரி என்னோட அவங்க நடந்து கொண்டாங்கன்னு சொன்னா, நான் வந்து அவங்களோட வாயில பிளாஸ்டரை போட்டுடுவேன்ற மாதிரி வந்து சுருதி வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் என்னோட அவங்க பேசினாங்கன்னு சொன்னா, நான் திரும்பி வந்து அவங்களுக்கு பதில் கொடுக்குற மாதிரி அவங்களோட வாயில பிளாஸ்டர் போட்டுடுவேன் வந்து அவங்க எப்படி சொல்றாங்க, அவங்க வந்து வாயை திறந்து கதைக்கலாதபடி பண்ணிடுவேன், ஸ்டெப்லர் போட்டுருவேன்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அவங்களுக்கு அது ஒரு அதிர்ச்சியா இருக்கு, ரவிக்கு என்ன இவங்க இந்த மாதிரி சொல்றாங்கன்னு சொல்லி சுருதி வந்து நேரவே அந்த மாதிரி சொல்லக்கூடியாள். சுருதியை பார்த்து ஏதாவது யாராவது சொன்னா அது தப்பா இருந்தா அவங்க அமைதியா இருப்பாங்க ஒழிய, வேணுமெண்டே ஏதாவது சொன்னா அவங்க திருப்பி வந்து கதைக்கக்கூடியவங்க, அவங்க உண்மையான விஷயத்தான் சொல்றாங்க, அவங்க அந்த மாதிரி பண்ணக்கூடியவங்க தான், அதனாலதான் அந்த மாதிரி சொல்றாங்க. ஓகே காய்ச்சி நீ என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்துட்டு தான் பார்க்கணும். அண்ணாமலை இந்த ரூமை கட்டுவாங்களா, அல்லது முத்து மீனாவும் தாங்களே சம்பாதிச்சு ஒரு ரூம் கட்டுவோம் என்று கட்டுறாங்களா, இல்லது என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்துட்டு தான் பார்க்கணும் காய்ஸ். ஓகே தேங்க்யூ.